ரீசண்டாக நிறைய பேர் வந்து சேனல்ஸை வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, எங்களை தொடர்பு கொள்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக சில கிளாரிட்டி நான் கொடுக்கணும்னு நினச்சேன். மொதல் விஷயம், இந்த மாதிரி சேனல் வாங்கலாமா விற்கலாமா, இது லீகலாக, இதில் யூடியூப் வந்து இதுக்கு எதுவும் அகெயின்ஸ்டாக எடுக்குமா அப்படின்னா எனக்கு தெரில. லீகல்னால் லீகல் தான், பட் யூடியூப் பாலிசி படி இது அக்செப்டபிளா அப்படின்றது நான் இன்னும் கிளாரிஃபை பண்ணலை. ஸோ இன்கேஸ் இதில் நான் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணக்கூடாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் மூலமாக. நான் அதை வந்து ஐ என்ஷூர் தட் இட் இஸ், இது தேவைப்பட்ட அந்த வீடியோவை கூட டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஸோ பொதுவாக வந்து ஒரு சேனல் ஏன் விற்க வராங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்காது, இல்லை அவங்களால் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இப்போ நேரம் அவங்களுக்கு இருந்திருக்காது, இல்லை அவங்களால் அதை சரியாக எடுத்துகிட்டு போக முடியலை, இதை வேறு யாராவது எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அவங்களுக்கு பணத்தேவை இருக்கலாம். இதெல்லாம் ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த ரீசன்ஸ்னால பொதுவாக எங்ககிட்ட சேனல்ஸை விற்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களோட சேனல்ஸை ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அவங்கள்ட்ட பட்ஜெட் என்னன்னு கேட்போம். அந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நாங்கள் சில பேர்த்த சஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை அந்த சேனல் நல்லா பொட்டன்ஷியலாக இருக்குது, எங்களாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுது, எங்களாலையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அஃபோர்ட் பண்ண முடியுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த திறமை அந்த சேனலை கன்யூ பண்ணுறதுக்குரிய ஒரு ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நாங்களே கூட எடுத்துப்போம். ஸோ அப்படி தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படி சேனல் வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதிக ரேட்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க, அதே நேரத்தில் வாங்கணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு கிடையாது, அதுதான் யதார்த்தம். ஆனால் நடைமுறையில் எப்பொழுதுமே உல்ட்டாவாக நடக்கும். நீங்கள் விற்கணும்னு வரப்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, நாங்களே அப்படி தான் கேட்போம். அதே மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறப்ப அதிக ரேட்டுக்கு தான் விற்கணும்னு பார்ப்போம், ஏன்னா அதுதான் யதார்த்தம். ஸோ நம்ம ஒரு சேனலை வாங்குகிறோம் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேட், அந்த ரேட்டை அது அந்த சேனலை வந்து நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறோம் அதிக ரேட்டுக்கு வாங்குகிறோன்றதை விட, இந்த சேனலுக்கும் நம்மளுக்கும் கனெக்ட் இருக்குதா, இந்த சேனலை நம்ம எடுத்தால் நம்மளால் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிக்க முடியுமா, இதுதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்றத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இல்லை இது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் என் ஃப்ரெண்டு நல்லா பார்ப்பான், இல்லை எனக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் வாங்கலாம். ஸோ முதல் விஷயம் பணத்தை காட்டிலும் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அதில் உண்மையிலே உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குதா, கண்டென்ட் இருக்குதா அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன ரேட்டுக்கு வேணாலும் வாங்கலாம். வாங்கிட்டு அதாவது நீங்கள் ஆக்சுவலாக அந்த சேனலோட வேல்யூ வந்து 50,000 இருக்கலாம், நீங்கள் 100,000 கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் அசால்ட்டாக 100,000 வேல்யூ ஆட் பண்ணுறப்ப அந்த சேனல்லேருந்து அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பெர் மந்த்தே 1 லாக் எடுத்துடலாம். அதனால் கரெக்டான டேலண்ட் இருக்குது அப்படின்னா பணம் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு, இல்லை எனக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப நாங்கள் எதை அடிப்படையில் வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு டேலண்ட் இருக்குது, பணமும் எந்த பணத்தில் வாங்கினா அது கரெக்ட் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சேனல் வந்து ஒரு பிராண்டில் இருக்குது, அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த வீடியோஸ் எல்லாம் எப்பொழுதுமே மதிப்பு இருக்குது அப்படின்னா, அந்த சேனலோட லாஸ்ட்டு மந்த்து ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்ப்போம், அந்த ஏர்னிங்ஸ் இன்டூ 12 டைம்ஸ் என்னவோ அதை பே பண்ணிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு போன மாதம் அந்த சேனலோட வேல்யூ வந்து ஒரு $100 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சேனல்லேருந்து இன்கம் ரெவன்யூ கூகுள் ஆட்சன்ஸ் ரெவன்யூ $100 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 × 12 டைம்ஸ் $1,200 கொடுத்து அந்த சேனலை வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், ஒரு பிராண்டிங்கான சேனலாக இருக்குது. இல்லை அவங்க வந்து ரேண்டமாக கண்ணாப்பினான்னு போட்டிருக்காங்க, அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸும் அப்படி ஒன்றும் திருப்தியாக இல்லை, நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அந்த சேனலுக்கு ரெவன்யூ இல்லை, வீடியோஸும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே அந்த சேனலில் லாஸ்ட் மந்தோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். வெறும் $100 அப்படின்னா அந்த $100 × 6 டைம்ஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம், நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்கிற பட்சத்தில், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபரும் இல்லை அப்படின்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபரும் இல்லை, சேனலில் போட்டிருக்க வீடியோஸும் அப்படி ஒன்றும் சுமாராக தான் இருக்குது, அது தேவையில்ல அப்படின்னா, பட் சேனல் வந்து மானிட்டைஸ்டு சேனல் அப்படின்னா ஒரு பேசிக் ப்ரைஸ் ஒரு 30,000 வாங்கிக்கலாம், 30, 25,000, 20,000 இந்த ரேஞ்சிலெலாம் கூட நம்ம அதை வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா தான் கொடுத்துருக்குறேன், அதை தாண்டி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு சேனலுக்கும் ஸ்பெசிஃபிக்காக மாற்றம் இருக்கலாம்.
இதுதான், இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இப்படி தான் இப்படி பண்ணால் தான் ரைட்டு, இப்படி பண்ணால் தப்பு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், நாங்கள் இப்படி தான் இது பண்ணுவோம். ஒரு சேனல் ரெவன்யூ வருதா, ஒரு $100 வருதா, $100 இன்ட்டு 6 times இல்லை 12 times பே பண்ணி அந்த சேனலில் நாங்கள் வாங்கிப்போம். அதே இதில் அந்த சேனலில் ஒரு ரெவன்யூ வரல அப்படின்னா அதுக்கேற்றபடி அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, இல்லை அதில் இருக்கிற வீடியோஸ் நல்லா இருக்குதா, இல்லை அட்லீஸ்ட் நம்மளால் அசோசியேட் பண்ணி ஒரு பார்ட்னராக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசித்து எங்களால் ஒரு இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எங்கள்கிட்ட நல்ல டீம் இருக்குது அப்படின்னா நாங்களே வாங்கிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அதை யார் நல்லா பார்த்துப்பாங்களோ அவங்ககிட்ட விற்றுருவோம். நாங்களே நிறைய சேனல் வாங்கவும் செஞ்சுருக்கோம், நிறைய சேனல் விற்கவும் செஞ்சுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி தந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.